அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தனி மலை மீது எதிரொலிக்கும் எங்கும் வியாபித்திருக்கும் தமிழ் கடவுளாம் அப்பன் முருகருமான போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் நம்ம வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் டாக்டர் ஆண்டாள் சொக்லிங்கம் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது ஐந்து வணக்கம் சார் இன்று ஒரு தகவல் பகுதியில் எங்களுக்காக என்ன அற்புதமான தகவல் சொல்ல போறீங்க சார் கேட்க நாங்கள் எல்லாருமே ஒரு வாரமா ரொம்ப அவளை காத்துட்டு இருக்கோம் இன்று ஒரு தகவல் ஸ்ரீமத்தி விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கோலாய நித்திய மங்கலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் தென்னாட்டுடைய சிவனே போற்றி ஆட்டோருக்கும் நிறைவாக போற்றி காரணமின்றி காரியமில்லை சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே இந்த ரெண்டு விஷயங்கள் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது இன்றையிலிருந்து இது வரைக்கும் நாம் கொல்லாவிட்டால் என மிக நெருக்கமான நண்பர் மிக மிக நெருக்கமான நண்பர் அவர் ஒருவருக்கு பண உதவி செய்கின்றார் அந்த பண உதவி பெற்றவர் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சாப்பாடுக்கு அரிசி மளிகைக்கு பணம் இல்லை ஒரு மூணு நாலு பேர்ட்ட பணம் வாங்கிட்டு அவங்க திட்டுறாங்க ரொம்ப அசிங்கமாக இருக்குது நான் செத்து போயிடுவேன் என் கொண்டாடிக்கு வந்து தீபாவளிக்கு துணி வாங்கணும் எல்லாம் சொல்லி ஒரு ஒரு பெரிய பணத்தை வாங்கிட்டார் வாங்கினதுக்கு அப்புறம் திரும்ப வந்து கொடுக்கணுன்ற ஒரு சூழ்நிலையில் அந்த யார்கிட்டருந்து பணம் பெற்றாரோ அந்த பணம் வாங்கினாரோ அவரை பற்றி ஒரு தவறான விஷயங்களே முன்னெடுத்து செல்கின்றார் அப்போது இந்த விஷயத்தில் அவர் பணம் கொடுக்காததுக்கு என்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிட்டார் அப்போது இவர் ரொம்ப சங்கடப்பட்டார் இவர் வந்து திருச்செந்தூர் முருகரை வந்து ரொம்ப கண்ணீர் மல்க ஏன் இவ்வளோ பெரிய துரோகம் அப்படின்னு வேண்டிக்கும் போது அப்போது அவருக்கு என்ன ஒரு விஷயம் தெரிய வருதுன்னா அவர் என்ன விஷயத்தால் வந்து இவரை வந்து குற்றம் சொட்ட சொன்னாரோ அதே விஷயம் வந்து அவரை பற்றியும் இவருக்கு தெரிய வருகின்றது அப்போது அவருக்கு என்ன தெரிய வந்ததுன்னா எனக்கு பணம் போனால் கூட பிரச்சனை இல்லை இவர் வந்து என்னை பற்றி புறம் சொன்னார் புறம் சொன்னது கூட எனக்கு வருத்தம் கிடையாது புறம் சொன்னதை மணிக்கணக்காக கேட்ட ஆண்கள் பெண்கள் யாருன்றது எனக்கு தெரியும் அதான் லைஃப்பில் வந்து இனிமேல் வந்து அவ நான் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துப்பேன் அப்போ நம்ம கூட அக்கா தங்க அண்ணன் தம்பின்னு பழகிறவங்க வந்து நமக்கு பின்னாடி நம்மளை பற்றி பேசுகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இவர் என்னை தான் கிடைச்சது ஸோ இவர் ஏமாத்தினதுனால கெட்டவங்க யாரோ அவங்கள நான் விலைக்கு வைக்க முடிந்தது இதற்கு வந்து எனக்கு நான் கொடுத்த பணம் வந்து எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை இது போல் நல்ல விஷயங்கள் எனக்கு நடக்கணும்னா எவ்வளோ வேணால் நான் ஏமாறுவேன் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னார் அப்போ நான் சொன்னேன் இது வந்து வேணாங்க ஃபர்தராக யாருக்கும் ஹெல்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு தேள் வந்து கொட்டுறது அதோட இயல்பு காப்பாற்றுறது வந்து என்னோடய இயல்பு நான் தொடர்ந்து செய்வேன் எனக்கு கடவுள் துணை இருக்கின்றார் இப்போ வந்து ஏமாத்துறவனுக்கே இந்த உலகம் ஒரு வாய்ப்பை கொடுக்கும்போது ஏமாந்த எனக்கு வாய்ப்பு கொடுக்காதா என்ன நான் ஏமாறணும்னு ஏமாறல ஏமாற்றப்படுகின்றேன் அப்போ ஏன் சுற்றி என்னை சுற்றி யார் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த இடத்துல ஏமாற்றப்பட்டிருக்கேன் அப்போ காரணமின்றி காரியமில்லை ஒருத்தர் ஏமாத்துகிறார் என்னுடைய நான் மதித்த என் கூடையே படுத்து தூங்குன ஒருத்தர் நம்ப நண்பர் நண்பர் போது அதன் மூலமாக எனக்கு யார் என் கூட இருக்கின்ற ஒரு விஷயத்தை இது சொன்னதுனால காரணமின்றி காரணம் என்ற காரணமின்றி காரியம் இல்லைன்ற ஒரு விஷயமும் இவரோட குணாதிசயத்தை நான் பார்க்குறேன் எவ்வளோ பெரிய ஆளை இவ்வளோ பெரிய இவ்வளோ பெரிய ஒரு துரோகத்தை ஒருத்தர் பண்ணியிருக்காருன்னு போது நான் திரும்பவும் உதவி பண்ணுவேன் அதுதான் என்னோட இயல்புன்னு சொல்லும்போது கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே அப்போ நம்ம லைஃப்பில் எந்த சூழ்நிலையும் கடவுள் எந்த பிரச்சனையை கொடுத்தாலும் எந்த ஆபத்தை நமக்கு சந்திக்க வைத்தாலும் அதில் ஒரு காரணம் இருக்குன்றதை புரிஞ்சுங்க இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பிரம்மாண்டமான வெற்றியை உங்களால் பெற முடியும் நம்ம ஒரு காஃபி டீ குடிக்கிறோம் அது சுடுன்னு தெரிஞ்சாலும் நிதானமாக அதை ஆற வைத்து நாக்கில் அதை வந்து வாயால் ஊத வைத்து அந்த ஒரு வெப்பத்தை தணிக்க வைத்து குடிக்கிறோம் இல்லையா அந்த நிதானம் இருந்தால் போதும் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் அப்போது நீங்களும் நிதானத்துடன் சமாதானம் என்கின்ற ஒரு விஷயத்துடன் இருந்தீங்கன்னா நிறைய தானம் பண்ணிங்கன்னா எல்லாரையும் மன்னித்து போகிறீங்க அப்படி சொன்னால் நிறைய பேருக்கு உதவி பண்றீங்கன்னா உங்க வாழ்க்கையிலையும் ஒரு நாள் நீங்கள் கலங்கர விளக்கமாக மாறுவீர்கள் மாற்றப்படைவீர்கள் என்பது என்னால் உறுதியாக சொல்ல முடியும் நீங்கள் அனைவரும் அனைவருக்கும் கலங்கர விளக்கமாக இருக்க அன்பான வாழ்த்துக்கள் தானம் நிதானம் சமாதானம் இருந்தால் அந்த சன்னிதான கதவுகள் உனக்காக திறக்கப்பட்டிருக்கும்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க சார் தொடர்ந்து பேசுவோம் நேர இணைப்பில் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் இணைப்பில் இருக்கீங்க யார் பேசுறீங்க வணக்கம் சார் யார் பேசுறீங்க

என் உயிரிலும் மேலான உடல் தடுப்பான் ஆண்டாள் சோகர் ஆண்டாள் சகன் சார் அவர்களுக்கு நெஞ்சம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நன்றி சொல்லுங்க கனகராஜ்யா நான் உங்களை சேலம் மீட் பண்ண துண்கெல்லாம் கொண்டாந்து மேல கொடுத்த தித்த ஜெகலா ஐயா பேசும் போது உங்களுக்கு ஜெயித்து போட்டாரா அவரு தான் நான் பேசுறேன் நாலு மணிக்கு பிஸ்கட் ஷாப்பிங்க சமயப்படுத்தல அப்ப நாங்க வந்த வீட்டுக்கு வர்றதுக்கு அப்ப நீங்க பாத்தீங்க அவர் நான் பேசுறேன் நீங்க ஏற்கனவே நான் கொரோனா பாதை இது குடிச்சப்ப நீங்க சேலம் வந்தா உங்க வீட்டுக்கு வரணும்னு சரிங்க நாமக்கல்ல நிகழ்ச்சி நடத்தலாம் நாமக்கல் நிகழ்ச்சி நடத்தும் போது வரலையா அது கொரோனா பாதிப்பு நிகழ்ச்சி நடத்த முடியல இல்ல நாமக்கல் நிச்சயமா பண்ணுவியா இந்தியாவுடைய பிரதம அமைச்சரே வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் நான் அதுக்கான விஷயங்களை இறங்கியிருக்கேன் நிச்சயமா நாமக்கல்ல அந்த கொரோனா எஃபெக்டுக்கு அப்புறம் நான் நிச்சயமா பண்ணுவேன்யா அது வந்து சலகிராம நிகழ்ச்சி போல ஒரு நூறு மடங்கு பெரிய நிகழ்ச்சியா இருக்கும் உங்க கேள்வி என்ன கனகராஜ் சார் இப்போ புதுசா ஒரு வீடு வாங்கியிருக்கிறோம் சரி அந்த வீட்டுல வந்து வடக்கு பார்த்த வீடு உம் வளம் மேற்குல கட்டி இருக்கலாமா வளம் மேற்கு ஆஹ் ஆக்சுவலா தென்மேற்குல இருக்கலாமா வளம் மேற்கு இல்லை தென்மேற்கில் இருக்கலாமா தென்மேற்கு கூடாது வடகிழக்குல இருக்கலாமா இருக்காங்க வடகிழ தென் கிழக்குல இருக்கலாமா

என்ன பண்ணுறீங்கம்மா என்னமா பண்ணுறீங்க மாடு வளர்த்துட்டு நான் நல்லா பண்ணுங்கம்மா இன்னும் நல்லா பெருசா பண்ணுங்க இப்போ தாந்தோணி மலையில வந்து நாளைக்கு உங்க பேரை சொல்ற மாதிரி இருக்கணுமா நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் நீங்க ஒரே ஒரு விஷயம் என்னன்னா உங்களுக்கு நான் ஒரு சின்ன ஒரு ஒரு டிப் சொல்கிறேம்மா நான் வீட்டில் வந்து இந்த பழைய சாமானெல்லாம் கம்மி பண்ணிடுங்கம்மா அதை நீங்கள் குறைங்க உங்கள் உங்கள்கிட்ட அந்த ஒரு சின்ன அழுத்தம் இருக்குது உங்கள் உடல்நிலையை வந்து கொஞ்சம் கவனத்தில் நீங்கள் எடுத்துக்கணுமா நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கிறது இல்லை நீங்கள் மருந்து மாத்திரா வந்து மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி சாப்பிடாது அதாவது நீங்களாக போய் கேட்டு வாங்கி சாப்பிடாதீங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு உடல்நிலை மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னால் பழனி தான் உங்களுக்கு மிக சிறந்த ஒரு ஒரு தீர்வாக இருக்குமா நேரம் கிடைக்கும்போது போது மாதத்துக்கு ஒரு வாட்டியோ ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டியோ பழனி முருகர் அப்படி நீங்கள் பிடிச்சிங்க பிரம்மாண்டமான வெற்றி பெறுங்க அன்பான வாழ்த்துக்கள்மா சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம் அரைப்பிற்கு நன்றி சரி எங்கள் வாழ்க்கையில் சின்ன மாற்றம் பெரிய ஏற்றம் தரக்கூடிய உளவியல் விளக்கம் எங்களுக்காக சொல்லுங்கள் சார் இப்போ இவங்களுக்கு சொன்னது தான் மேபி இதை நம்ம கண்டினியூஷனாக எடுத்துக்கலாம் அதாவது நான் எத்தனையோ ஆயிரக்கணக்கான இடங்களுக்கு பார்க்க போன விஷயத்தில் நெகட்டிவான விஷயங்களும் நூறு இடம் நூறு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு ஒரு ஒன் பர்சன்ட் நெகட்டிவ்னு வச்சுக்கலாம் ஒரு பத்து பர்சன்ட் நம்ம நம்ப மாட்டாங்க இன்னொரு வாஸ்து கூப்பிடுவாங்க ஒரு முப்பது பர்சன்ட் பண்ணவே மாட்டாங்க மிச்சம் ஐம்பது பர்சன்ட் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோன்னா ஐம்பது அறுபது பர்சன்ட் நல்லா இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து எடுத்தோடனே இதை இடிக்கணும் உடைக்கணும் அதெல்லாம் கிடையாது இப்போ அந்த வீடோட அமைப்பை பார்த்து குப்பையை காலி பண்ணுங்க வீட்டில் வந்து தேவையில்லாத சாமானை வச்சுக்காதீங்க அப்படின்னு ஒரு விஷயந்தான் அந்த அந்த தேவையில்லாத சாமான்கள் நம்ம வீட்டில் வந்து இருக்கும்போது வீடு அடைபட்டு இருக்கும்போது நல்ல விஷயங்கள் எதுவுமே நடக்காது ரெண்டாவது நான் என்ன சொல்லுவேன் ஏற்கனவே சொன்னது தான் பட்டுப்படவே வேண்டாம் பட்டுப்படையை கொடுத்துருங்க சப்போஸ் உங்களுக்கு திருமண நாள் நிச்சயதார்த்தத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பட்டுப்படையை வச்சு மட்டும் வச்சுக்கிட்டு மிச்சதெல்லாம் கொடுத்துருங்க ஏன்னால் இல்லாதவங்களுக்கு கொடுத்துருங்க இல்லை அவங்களுக்கு கொடுத்தா பாவம்னு வச்சிங்கன்னா அந்த பட்டை வந்து அந்த வித்துருங்க அந்த ஜ அந்த பட்டுப்புடையை விற்றுருங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் மூணாவது வந்து நெகட்டிவான விஷயங்கள் பார்க்காதீங்க அது குறிப்பாக அந்த நெகட்டிவான விஷயங்கள்னு சொல்லும்போது அந்த நிறைய ட்ராமா வந்து அந்த அழுகை ட்ராமாலாம் இருக்குது அந்த அழுகை சினிமா இருக்குது இது வேண்டாம் எப்போதுமே சந்தோஷமாக இருங்க நேற்று தூங்கினவங்க இன்றைக்கி மொழிக்கல இன்றைக்கி நம்ம கண் மொழிச்சுட்டோன்னு போது கடவுள் நமக்கு இறந்தவங்களுக்கு கொடுக்காத ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம உயிரோடு இருக்க நமக்கு கொடுத்துருக்காரு கண்ணீரஞ்சலி போஸ்டர் பார்க்கும்போது நம்ம ஃபோட்டோ அதில் இல்லையேன்னு சந்தோஷப்பட்டுங்க அப்போ இன்றைக்கி ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காரு நம்ம அஞ்சலி போஸ்டர் நம்ம ஒட்டப்படணும் போது நம்ம நம்மளை விட கொடுத்து வைத்தவர்கள் இந்த பூமியில் யார் இருக்க முடியும் அப்போ நம்ம எதோ ஒரு பர்பஸ்க்காக இருக்கோம் அடுத்தவர்களை ஏமாற்றாமல் அடுத்தவர்களை பற்றி புறம் பேசாமல் துரோகம் செய்யாமல் முதுகில் குத்தாமல் உண்மையை பேசி உண்மையாக உழைத்து உழைக்கிறவங்கள பற்றி தப்பாக பேசாமல் ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தோன்னா அதை விட சுவையான வாழ்க்கை எதுவுமே இருக்க முடியாது அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னால் வீடு இடிக்கணும் உடைக்கணும் இந்த ஜோசியர் பார்க்கணும் அந்த ஜோசியரை பார்க்கணும்லாம் எல்லாம் விட்டுட்டு நம்ம வீட்டில் சின்ன சின்ன விஷயங்கள் ஒன்றுமே பண்ண முடியலைனா வீட்டில் இருக்க பொருட்களையாவது அசைத்து கொண்டே இருங்கள் கட்டில் அசைங்க வந்து பீரோ வந்து ஒரு முப்பது நாளைக்கு ஒரு வாட்டி கொஞ்சம் முன்னாடி இழுத்து பின்னாடி போடுங்க இது போன்ற விஷயங்கள் நீங்கள் பண்ணாலே உங்களுக்கு பெரிய மாற்றம் வரும் இது உளவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம் எத்தனையோ ஆயிரக்கணக்கான நண்பர்கள் இதனால் பயன்பட்டிருக்காங்க ஸோ நீங்களும் பயன்படுவதற்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் சார் எவ்வளவோ தெய்வங்கள் இருப்பினும் எவ்வளவு பிரேமைகள் பக்தைகள் இருப்பினும் கூட நீங்கள் குறிப்பாக ஆண்டாளுக்கு அவ்வளவு சிறப்பம்சம் கொடுப்பதற்கான சிறப்பு காரணம் என்ன சார் சரி முதல்ல பெருமாள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் ஆண்டாள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் பெருமாள் வந்து திருப்பதி பெருமாளை பொறுத்த வரைக்கும் இரவு பன்னிரெண்டு மணி வரைக்கும் நின்றுட்டுருக்கார் மறுபடியும் காலையில் மூணு மணிலேருந்து நிற்கிறார் மூணு மணி தான் ரெஸ்ட்டு அவர் வந்து ஓயாமல் வந்து உழைச்சிக்கொண்டே நின்று கொண்டே உழைப்பதால் தான் அவர் உயரமான இடத்துல இருக்கிறார் இப்போ இப்போ நம்ம வந்து கோயில்கள் எத்தனையோ கோயில்கள் இருந்தாலும் மலை கோயில்கள் ஏன் சிறப்பானதுன்னா அதில் இந்த தத்துவத்தை நம்ம கூர்ந்து கவனிக்கணும் இந்த விஷயத்தை தான் கவனிக்கணும் அப்படிப்பட்ட பெருமாள் வெள்ளிக்கிழமை தான் வந்து அவருக்கு நம்ம இதுவாக கலவுக்கெல்லாம் சொன்னால் குளிப்பாட்டுவாங்க அன்றைக்கி தான் அவருக்கு ஸ்நானம் ஏன் அப்படின்னு சொன்னால் பொதுவாகவே வெள்ளிக்கிழமை என்பது வந்து அம்மனுக்கு தான் வந்து நம்ம இந்த விஷயத்தை பார்ப்போம் ஆனால் ஆண்டாள் வந்து வெள்ளிக்கிழமை வந்து அந்த அவளுக்கு திருமஞ்சனம் நடக்கிறதுனால திருப்பதி பெருமாளுக்கும் திருமஞ்சனம் வெள்ளிக்கிழமை தான் நம்பர் ஒன்று நம்பர் ரெண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது பெருமாள் கூடியவே முந்நூற்றி அறுபத்தாறு நாளில் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் மகாலட்சுமி இருப்பாங்க சகசிராரம் மதுரகண்டி விதவிதமான நகைகள் எப்போதுமே நகையோடு இருப்பார் பெருமாள் மகாலட்சுமி பிரியவே மாட்டாங்க அப்படிப்பட்ட மகாலட்சுமி அந்த ஆடை அந்த அலங்காரங்கள் ஆபரணங்கள் எல்லாமே ஆண்டால் ஸ்ரீவிலுபுரத்து வந்து ஒரு நாள் போவாள் எப்படி போவான்னா மாலையாகவும் கிளியாகவும் பட்டு புடவையாகவும் ஸ்நான பவுடராகவும் ச தைல மா தைல எண்ணெய் எண்ணெயாகவும் போவாள் ஸ்நான எண்ணெய் போகும்போது இவங்க எல்லோரும் வெளியில் போயிடுவாங்க இன்க்ளூடிங் மகாலட்சுமி அதை என்ன பண்ணுவேன்னா உற்சவருக்கு சாத்திடுவாங்க அப்போ ஆண்டாளுடைய கிளி அவ இடது கையில் இடது தோல் இருந்த கிளி வந்து வலது தோளில் இருக்கும் காது பக்கத்தில் இருக்கும் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிகிட்டே இருக்கும் ஆண்டாள் உடுத்திக்கிட்ட புடவை பெருமாளுடைய தலையில் இருக்கும் வேற எதுவுமே இருக்காது ஸ்நான போடுற உடம்புல போட்டுருவாங்க ஆண்டாளுடைய மாலை பெருமாளுடைய கழுத்தில் இருக்கும் வெறுமன ஒரு வேஷ்டி மட்டும்தான் இருக்கும் அந்த ஒரு நாள் இந்த விஷயம் மட்டும்தான் இருக்கும் வேற எதுவுமே இருக்காது எந்த நகையும் இருக்காது எதுவுமே இருக்காது அப்போது நமக்கு ஆண்டாள் என்ன சொல்கிறா அப்படின்னா நமக்கு ஏன் ஆண்டாள் நம்ம வந்து ரொம்ப முக்கியம்னா ஒருத்தி வாழ்ந்தானா இப்படி தான் வாழணும் அதாவது முந்நூற்றி இருபது நாள் நம்ம தோக்கலாம் ஒரு நாள் வெற்றி பெறுவோம் அந்த ஒரு நாள் வெற்றி என்பது முந்நூற்றி இருபது நாள் வெற்றி பெற்றவங்களுக்கும் ஒரு பாடமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுக்குற ஆண்டாள் ரெண்டாவது பெருமாள் வந்து பொதுவாக நமக்கு நமக்காக அதாவது லா மேக்கர் லா பிரேக்கர்னு ஒரு விஷயம் உண்டு நமக்காக நம்ம வந்து லாக்காக இருக்கலாம் இல்லை நம்ம லா லாவை உருவாக்குறவங்களாக இருக்கலாம் இந்த இடத்துல இவன் லாக உருவாக்குறான் இவன் என்றைக்கு வந்து திருமஞ்சனம் பண்ணுறாலோ ஆண்டாள் ஸ்ரீலிபுத்தூரில் அதே நாளில் பெருமாள் போது எவ்வளோ பெரிய விசேஷம் அப்போது ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு பெண் எல்லா பெண்களுமே ஒவ்வொரு பெண்ணும் இல்லை எல்லா பெண்களுமே இந்து மதத்தில் நம்பிக்கை கொண்டவர்கள் மட்டுமில்லை எல்லா பெண்களுமே ஒரு வாழ்க்கை வாழணும் பிரம்மாண்டத்தின் உச்சத்தை தொடணும் நிம்மதியாக நிறைவாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக ஆரோக்கியமாக செல்வ செழிப்பாக வெற்றிகளை உள்ளடக்கிய ஒரு வாழ்க்கை வாழனால் ஆண்டால் மட்டும்தான் ரோல் மாடலாக இருக்க முடியும் நமக்கான ஒரு பாதையை நாம் உருவாக்க வேண்டும் நாம் பிறவுருடைய பாதையில் போகக்கூடாது அப்போ நீங்கள் எல்லோருமே ஒரு விஷயம் ஆண்டாள் என்பது வந்து அந்த ஆண்டவனே ஆண்டாள் ஒரங்கா அரங்கனின் உயிர் துடிப்பு ஆண்டாள் அப்போ நீங்களும் வந்து அந்த ஆண்டாளை ரோல் மாடலாக போது உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் பிரம்மாண்டத்தின் உச்சத்தை தொழுவீர்கள் ஆண்டாள் என்பது சாதாரண விஷயம் இல்லை நீங்கள் அந்த ஆண்டாள் என்பது வந்து உணர்ந்தவர்களுக்கு தான் ஒரு விஷயம் புரியும் நீங்கள் எப்படி வந்து நரசிம்மர் சன பொழுதுல அப்படின்னும் பொழுது தன்னுடைய பக்தனுக்காக வந்தாரோ அதே போல் ஆண்டால் அதை விட நோ அதை அதில் வந்து ஒரு ஆயிரம் மடங்கு கம்மியாகவே அவளுக்காக நீங்கள் வந்து ஒரு ஒரு விஷயத்தை பண்ணாலே போதும் அவளை நினைத்தாலே போதும் அவள் வந்து உங்களுக்காக அவள் மட்டும் இல்லை பெருமாளையும் கூட்டு வந்து நமக்காக நிற்பா அப்படின்றத நான் உணர்ந்திருக்கேன் என் லைஃப்பில் எத்தனையோ திறனங்களை நீங்களும் பரிபூர்ணமாக நம்புங்க சும்மா அந்த பரிகாரம் பரிகாரம் பரிகாரம்னு எல்லாத்துக்கும் பரிகாரத்தை பண்ணி பணத்தை எழுத்து நிம்மதி எழுந்து இதெல்லாம் விட்டுட்டு கடவுளை நம்புங்கள் சரணாகதின்ற ஒரு விஷயம் சரணாகதியின் உச்சக்கட்டம் சுயலுபுத்துகிற ஆண்டால் பக்தியில் உச்சக்கட்டம் சுயலுபுத்துகிற ஆண்டால் வரம்பின்றி விளிம்பின்றி பெருமாளை நேசித்தவள் சுயலிபுத்துற ஆண்டால் அந்த ஆண்டாலை தவிர வேறு யாருமே நம்மளை வழி நடத்த முடியாது என்னை வழி நடத்த உங்களை வழி நடத்த போகலும் ஆண்டால் தான் ஸோ ஆண்டாலே உச்சம் ஆண்டாலே உச்சக்கட்டம் பக்தியின் உச்சக்கட்டம் நிச்சயமா சார் யார் சொன்னது இறைவன் வர மாட்டான் என்று ஆண்டாளை போல் அழைத்துப்பார் யார் சொன்னது இறைவன் உண்ண மாட்டான் என்று சபரியை போல் கொடுத்துப்பார் யார் சொன்னது இறைவன் ஆட மாட்டான் என்று கோபியரை போல் அவனுள் கலந்து பாருன்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க சார் தொடர்ந்து பேசவும் நேர நினைப்பில் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க சார் யார் பேசுறீங்க திருவண்ணாமலை மாவட்டம் தேவியாறு கிராமத்து சொல்லுங்க சார் உங்க கேள்விகளை சார் கேளுங்க ஐயா வணக்கம் ஐயா

அது உச்ச பகுதியில் இருக்க வேண்டும் வடக்கென்றால் கிழக்கு ஒட்டியும் கிழக்கென்றால் வடக்கே ஒட்டியும் தெற்கு என்றால் கிழக்கே ஒட்டியும் மேற்கென்றால் வடக்கை ஒட்டியும் இருக்க வேண்டும் நான் சொன்னது உங்களுக்கு புரிந்ததா புரிந்திருக்க வாய்ப்பில்லை ஏன் ஏன் புரியவில்லை என்றால் நீங்கள் இதற்காக ஒரு நல்ல ஒரு வாசு கன்சலையை அருகில் உள்ளவர்களை அழைத்து பார்த்துக்கொள்வது சிறப்பு திருவண்ணாமலையில் என்னுடைய நண்பர் பிரபு இருக்கின்றார் ஆரணி இருக்கின்றார் நிறைஞ்ச ஒன்னுபுரம் நிரஞ்சனா இருக்காங்க ஆற்காடில் ரவி இருக்கார் வேலூர் சதீஷ் ஆரணி குடியாத்தம் அன்பு இருக்காரு நீங்கள் வந்து இவங்க யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு நீங்கள் பார்த்துங்க நம்ம வந்து புக்கு புத்தகங்கள் படித்து நீச்சல் கற்றுக்கொள்ள முடியாது புத்தகங்கள் படித்து மருத்துவம் அறுவை சிகிச்சை பண்ண முடியாது ஐயா வாசு என்பது உண்மை இதில் பரிகாரம் இல்லாத வாசு என்கின்ற ஒரு விஷயத்தை நோக்கி நீங்கள் போகணும் நிம்மதியாக வாழணும் அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல வாஸ்து கன்சல் ஆண்டாள் வாஸ்து கன்சல் வந்து உதவிக்கு எடுத்துக்கொண்டு நீங்கள் சிறப்பாக வீட்டை அமைத்து சிறப்பாக வாழ என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அழைப்பிற்கு நன்றி சார் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பணம் இருந்தால் மனம் இல்லை மனம் இருந்தால் பணம் இல்லை இரண்டும் இருந்தால் நிம்மதி இல்லை சார் நாங்கள் எல்லாருமே நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வதற்கு டிப் ஃபார் த டே ஒரு அறிவுரை கொடுங்க சி ஃபண்டாஸ்டிக் பீஸ் ஆஃப் மைண்டு வேணும் அப்படின்னு சொன்னால் எந்த கோயிலுக்கு போகலாம் எந்த கோயிலுக்கும் போகாதீங்க என்ன பண்ணலாம் எதுவுமே பண்ணாதீங்க வீடை வாஸ்துப்படி மாற்றணுமா மாற்றாதீங்க ஜோதிட பார்க்கணும் நியூமராலஜி பண்ணணும் மாற்றணும் அதெல்லாம் விட்டுருங்க எங்கே வந்து நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் உங்களோட மனைவியை நீங்கள் கல்யாணம் ஆயிருக்கிற பட்சத்தில் கல்யாணம் ஆன எனக்கு ஆகலைன்னா அது நான் பொறுப்பேற்க முடியாது கல்யாணம் ஆனவங்களுக்கு உங்கள் மனைவியை நீங்கள் சந்தோஷமாக வச்சுங்க நீ எதை தெளிகின்றாயோ அது இங்கிருந்து தெளிகின்றாய் இந்த ஃபரீதுன்னு ஒரு ஜ ஒரு பெரிய ஒரு துறவியை சொல்வார் என்ன சொல்வார்னா தூசு நீ நடந்து போகும்போது உன் காலு கீழ் இருக்கின்றது அது சாதாரண தூசு தான் நான் மதிக்கவே போவதில்லை அந்த தூசை ஆனால் நீ இறந்த பிறகு அந்த தூசுக்கு கீழே தான் நீ இருக்க போகின்றாய் என்று சொல்வார் அப்போனா நொடி பொழுதில் கஷண பொழுதலை எல்லா விஷயங்களும் மாறும் மாறக்கூடியது மாறியே ஆக வேண்டும் என்கின்ற உண்மை உங்களுக்கு புரிய வேண்டும் என்றால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செல்வ செழிப்போடு வாழணும் நிம்மதியாக வாழணும் நிறைவாக வாழணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு ஆன விடை அதற்கான விடை உங்கள் மனைவிடம் இரு தான் இருக்கின்றது உங்கள் ஒய்ஃபை நீங்கள் சந்தோஷமாக வச்சுங்க அவங்க வந்து ஒரு 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 உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும்னா வெறும் பெட்ரூமுக்கான விஷயமாக பார்க்காமல் அவங்க தான் வீடு அவங்க தான் வந்து நமக்கு எல்லாமேன்ற ஒரு விஷயத்தை நோக்கி நீங்கள் நகர்ந்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் மிக சந்தோஷமான நிம்மதியான நிறைவான வாழ்க்கை வர முடியும் பெண் தான் வந்து அல்டிமேட்டு பெண் இல்லைன்னா நம்ம இல்லை அப்படின்னும்பொழுது அந்த பெண்மை போற்றப்பட வேண்டும் பெண்மை பாதுகாக்கப்பட வேண்டும் அப்போ உங்கள் ஒய்ஃப் நீங்கள் எல்லோரும் சொல்லுவாங்க என் ஒய்ஃப் எல்லாம் கூப்பிட்டா வரமாட்டான்ட்டு எந்த ஒய்ஃபும் அப்படி சொல்ல மாட்டாங்க கணவருக்கு செலவாகிடும்னு சொல்லிவிட்டு எவன் செலவு பண்ணுறானோ அவனால் தான் நிம்மதியை பார்க்க முடியும் எவன் கொடுக்குறானோ அவன் தான் அடுத்தவனுக்கு நிம்மதியை கொடுக்க முடியும் அடுத்தவங்க நிம்மதி கொடுத்தா அதுதான் நமக்கும் நிம்மதியை கொடுக்கும் கொடுக்கறவனுக்கு தான் அந்த உலகம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்கள் மனைவி கிட்டேருந்து இருந்து உங்கள் லைஃப்பில் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் பார்ப்பீங்க அதி அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார் இன்னைக்கு எல்லாருமே சந்தோஷமான ஆனந்தமான ஆரோக்கியமான வெற்றி வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் சொன்னீங்க மிக்க நன்றி நிறைவாக இரண்டு விஷயங்கள் நாளை நவம்பர் பத்து ரெண்டாயிரத்தி இருபது காலையில் வந்து ஐபிசி போரம் ஆரம்பிக்கின்றது அது வந்து காஞ்சிபுரம் காமாட்சம் பிறந்த நாள் என்ன பியூட்டினா இந்த பிலாகாசம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு அந்த பிலாகாசம் ஒரு கண்ணாடி வச்சு பார்ப்பாங்க ஒரு கண்ணாடி பக்கத்தில் வச்சிருப்பாங்க அதில் பிலாகாசத்தை பார்க்க முடியும் அது வந்து மற்ற நாளில் பார்க்க முடியாது அது அர்ச்சகர்கள் மட்டுமே பார்க்குற பார்த்த விஷயமா இருக்கும் விலாசம் பார்க்குறது அவ்வளோ சிறப்பு முடிந்தால் நாளைக்கு காமாட்சிமன் கோயிலுக்கு போகிறது ஒரு 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 விஷயமாக வச்சுங்க நாளைக்கு மிக மிக முக்கியமான நாள் காமாட்சிமன்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது நான் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் த பெஸ்ட்டு ஃபோட்டோ லைஃப்பில் எல்லோரு வீட்லேயும் இருக்கணும் இந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு செல்வத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிறைவும் எப்பொழுதும் கொடுக்கும் அந்த ஃபோட்டோ வேணும் அப்படின்னு சொன்னால் நைன் சிக்ஸ் டபுள் செவன் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் நான் திரும்பவும் சொல்கிறேன் தொண்ணூத்தாறு எழுபத்தேழு அஞ்சு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது நிஷாந்தன் திருப்பூரில் எங்களுடைய நண்பர் கெங்கவலியை சேர்ந்தவர் திருப்பூரில் இருக்கார் அவர்கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணிங்க அந்த ஃபோட்டோ வந்து இலவசமாக தான் கொடுக்கப்படும் ஏன்னா அது வந்து எங்களுக்கு நிறைய பேர் ஸ்பான்சர் பண்ணுறாங்க அதை நாங்கள் விற்கிறதுக்கான எந்த விஷயத்தையும் நாங்கள் விற்றுதில்ல இந்த ஆன்மீகம் சம்மந்தமாக இது எல்லோருக்குமே இலவசமாக ஒவ்வொரு தமிழர்கள் வீட்லேயும் அது வந்து முஸ்லீம் கிறிஸ்டின் இந்து யாராக இருந்தாலும் சரி ந மத நம்பிக்கைகளுக்கு அப்பாற்பட்டு ஒவ்வொரு வீட்லேயும் வந்து அந்த விஷயம் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அதை நோக்கி தான் நாங்கள் பிரயாணப்படுற பட்டுட்ருக்கோம் ஸோ நீங்களும் அதை வேணும்னு நிஷ் திரு நிஷாந்தை தொடர்பு கொள்ளுங்கள் திரும்பவும் சொல்கிற ஒரு நம்பர் நைன் சிக்ஸ் டபுள் செவன் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் மீண்டும் அடுத்த திங்கள் உங்களை சந்திக்கின்றேன் எல்லோருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வாணுதலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் ஜெய்ஹிந்த் ஆலோசுவேல் இதுவும் எதுவும் கடந்து போகும் ஆனால் எதுவும் மறந்து போகாது வீரவேல் வெற்றிவேல் புது யுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்